நண்பர்கள் வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிற அப்படின்னா, டிஎன்யூஎஸ் ஆர்பியில் இரண்டாம் நிலை காவலர், அதாவது வந்து செகண்ட் கிரேடு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து 2020 ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம், இன்னும் கரெக்டாக ஒரு 6 மாதம் இருக்குது, இந்த ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதங்களில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து ஒரு 2 மாதத்தில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வச்சுருவாங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து போன வருஷம் நம்மளால் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண முடியல, ஆனால் இந்த தடவை ஆன்லைன் கிளாஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்கள் வந்து பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது வந்து படிச்சிட்ருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ், எங்களால் வந்து கோச்சிங் கிளாஸுக்கு பணம் கட்டி போக முடியாது, நாங்கள் வீட்லேயே இருந்து படிக்கிறதுக்கு எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி கைட் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஆன்லைன் கிளாஸ் தான் இப்போ ஜனவரி 1 ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு கீழே லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் இருக்கக்கூடிய சேனலில் ரெகுலராக இரண்டாம் நிலை காவலர்களுக்கான போர்ஷன் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், அதை எப்படி நீங்கள் படிக்கணும், இன்றைக்கி என்ன டாபிக், இந்த வாரம் டெஸ்ட் என்ன, ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து அதில் கைட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த சேனல் லிங்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ தான், நீங்கள் வந்து இதுக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் கொடுக்க தேவையில்ல. அவங்க என்ன ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த வாரம் இப்போ ஜனவரி 1 இன்றைக்கி வந்து என்ன படிக்கணும், நீங்கள் வீட்லேயே இருந்துட்டு என்ன புக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணியிருக்கணும். ஒரு கான்ஸ்டபுளுக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னா உங்கள் கையில் என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் இருக்கணும், என்ன மாதிரி சிலபஸ் இருக்கணும் உங்கள் கையில், தமிழாக இருக்கட்டும் அல்லது அது இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும், உங்களுக்கு எது வந்து வசதியாக இருக்கும் படிக்கிறதுக்கு அந்த சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன டாபிக், இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து தமிழில் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா தமிழில் இந்த டாபிக் படிங்க, இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸின் இத்தனை வந்திருக்கு, இந்த சப்ஜெக்ட்லேருந்து இவ்வளோ வந்திருக்கு, நெக்ஸ்ட் இயர் இதில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு அந்த கிளாஸ் எடுப்பாங்க. அந்த கிளாஸில் என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா, புக்கில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் எந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க. நீங்கள் இதை கண்டக்ட் பண்ணாலே போதும், வேறு எங்கேயும் வெளியில் வந்து கிளாஸ் போகத்தே இல்லை. ஆனால் இதை முழுசாக ஃபாலோ பண்ணுங்கள். நாம் சொல்லித்தரதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வெளியில் கோச்சிங் கிளாஸ் போகிறதா இருந்தாலும் சரி, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்றைக்குமே வைக்காதீங்க. முழுசாக ஒருத்தர்கிட்ட கோச்சிங் கிளாஸ் போனீங்கன்னா கடைசி வரைக்கும் அவர்கிட்ட ஃபுல்லாக போங்க. அந்த சென்டருக்கு போயிட்டு இன்னொரு சென்டரை பற்றி குறை சொல்கிறது, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் பாஸ் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் அந்த வீக்லி டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டு சொல்லும்போது நீங்கள் கரெக்டாக அதை அட்டன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் இருக்க சேனலில் மட்டும்தான் இந்த கிளாஸ் நடக்கும், ஃபஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனல்லையும் கேட்கலாம், இல்லை அந்த லிங்க்கில் இருக்கக்கூடிய சேனல்லையும் கேட்கலாம். உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. ஜனவரி 1 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இன்றைக்கி என்ன படிக்கணும், இந்த வாரம் ஃபுல்லாக எந்த போர்ஷனும் நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுக்க முழுக்க அதில் டிரைவ் பண்ணிகிட்டே வருவாங்க. 6 மாதத்துக்குள்ளே போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியுமா, ஜூலைக்குள்ளே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியுமானா 3 மாதத்துலேயே இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். போலீஸ் எக்ஸாமை பொறுத்தவரையிலையும் நமக்கு வந்து 6 மாதம் படிக்கணும், ஒரு எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிற அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கான்ஸ்டபுளோட சிலபஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் 16 நாள் 17 நாளில் அந்த மொத்த போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல, நாம் வந்து ஃபீஸ் வாங்கிட்டு நடத்துறதில்ல. அதே சமயம் நாம் நடத்துகிறது வந்து முழு நேரமாக இதே ஒரு வேலையை வச்சு படிக்கிறவங்களுக்காக கிடையாது, பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்க, பார்ட் டைமாக படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த சிலபஸ் கண்டக்ட் பண்ணி இந்த கிளாஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, இன்றைக்கி ஒரே டாபிக் தான் இருக்கும், அந்த டாப்பிக்கோட டைம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தான் நீங்கள் இங்கே படிக்க வேண்டியது இருக்கும். இன்றைக்கி இந்த டாப்பிக்கை படிங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள், அடுத்து வந்து மறுநாள் வந்து அடுத்த டாபிக் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது எல்லாத்தையும் ஒரு டெஸ்ட்டாக வைப்பாங்க. அடுத்து இந்த அந்த மாதம் முடிஞ்சோடனே நீங்கள் எந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட்டாக வச்சு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்காக மெனக்கெட்டு படிக்க தேவையில்லை. அதே சமயம் முழு போர்ஷனையும் தெளிவாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக எக்ஸாமுக்கு 1 மாதம் இருக்கும்போது, இல்லைனா எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு
உங்களுக்கு வெறும் டெஸ்ட் பேப்பராக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டெய்லியும் டெஸ்ட் இருக்கும் அதில். அந்த டெய்லி டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் எல்லாமே பக்காவாக கிளியராக தெளிவாக இந்த எக்ஸாம் எழுதுறது போகிறதுக்கு முன்னாடி தெளிவாகிடலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒவ்வொரு நாள் கொடுக்குற டாப்பிக்கை தெளிவாக படிச்சுக்கணும். அவங்க ஒரு சப்ஜெக்ட், அதாவது வந்து அவங்க இப்போது உதாரணத்துக்கு நாலடியாரை பற்றி இன்றைக்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்து, நாலடியாரில் இருக்க முக்கியமான கேள்விகளும் இந்த பாடத்தை எப்படி படிக்கணுங்கிற விஷயத்தையும் சொல்லித்தராங்க அப்படின்னா, நாலடியார் சம்மந்தமாக ஒருவேளை அவங்க ஒரு டாப்பிக்கை விட்டிருந்தா கூட நீங்கள் அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். அதே சமயம் அவங்க விட்ட டாப்பிக்கை நாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி படித்து இன்று ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு படிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அதே சமயம் நீங்கள் வந்து வேறு கோச்சிங் கிளாஸ் போகிறீங்க அப்படின்னா, அந்த கோச்சிங் கிளாஸில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக கேதர் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணி படிங்க. அதே சமயம் ஒரு கோச்சிங் கிளாஸ் போய்கிட்டு இன்னொரு சென்டரில் என்ன மெட்டீரியல் கொடுக்குறாங்க அதை வாங்கி படிச்சுக்கிட்டு அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கவனம் சிதறும். நீங்கள் வந்து படிப்பில் முழு கவனம் செலுத்த முடியாது. அந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு அடுத்து வர எக்ஸாமில் கண்டிப்பாக நம்ம வந்து செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த சேனலில் மட்டும்தான் கிளாஸ் நடக்கும். இந்த சேனலில் எப்போவும் போல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து மெடிக்கல் ரீதியான, அதாவது மருத்துவ சம்மந்தமானாலும் சரி இல்லை ஃபிசிக்கல் சம்மந்தமாக, அடுத்தடுத்து அதில் வந்து அந்த சேனலில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.